பெண்ணாகரம் அருகே மலையடிவாரத்தில் உள்ள வீட்டில் நடமாடும் ஸ்கேன் இயந்திரம் மூலம் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை தெரிவித்த கும்பல் சிக்கியுள்ளது. இந்த கும்பல் கையும் களவுமாக சிக்கியது எப்படி, விரிவாக பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த நெற்குந்தி முத்தப்பா நகரைச் சேர்ந்த லலிதா என்பவர் நத்தத்தள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியில் சமையலாராக பணியாற்றி வந்துள்ளார். இவர் கருக்கலைப்பு கும்பலுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு கருவுற்ற பெண்களை ரகசிய இடத்திற்கு அழைத்து வருவதாக ஊரக நலப்பணிகள் துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து லலிதாவின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதிகாரிகள் வாடிக்கையாளரை போல பேசியுள்ளனர். தொடர்ந்து சுகாதாரத்துறையில் பணியாற்றும் செவிலியர் ஒருவரை கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிவதற்கு அனுப்பி வைத்துள்ளனர். அதன்படி நெற்குந்தி அடுத்த முத்தப்பா நகரில் சிறிய மலை அடிவாரத்தில் உள்ள தனி வீட்டில் சிசுவின் பாலினத்தை அறிய ஸ்கேன் செய்து கொண்டிருந்த போதே சம்பந்தப்பட்ட கும்பலை ஊரக நலப்பணிகள் துறை இணை இயக்குநரான மருத்துவர் சாந்தி தலைமையிலான குழுவினர் கையும் களவுமாக பிடித்தனர். தொடர்ந்து இந்த தொழிலில் ஈடுபட்டு வராரு. நிறைய தடவை தப்பி ஓடி இருக்கிறாரு. இவர்கிட்ட சொகுசு கார் இருக்கு, ஸ்கேன் மிஷின் இருக்கு, ஒரு பெரிய நெட்ஒர்க் வச்சிருக்காரு, டிரைவரு அடியாளி எல்லாமே வச்சிருக்காரு. ஏன்னா காலில் புண்ணோட இங்க வந்து இந்த ஐந்து பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு பார்க்கறதுக்கோசரம் இந்த மிஷின் எடுத்துட்டு வந்துட்டு இந்த ரூம்ல படுக்க வச்சு நாங்கள் வந்து பார்க்குறேன். பேஷண்ட படுக்க வச்சு அப்படி ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு உடனே இது உனக்கு வைத்திருக்குது பொண்ணு அப்படிங்கிறார். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் ஒருவருக்கு 13,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு 5 நிமிடத்தில் கருவின் பாலினத்தை கண்டறிந்து தெரிவித்தது விசாரணையில் தெரிய வந்தது. முறையாக மருத்துவம் படிக்காத முருகேசன் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு அவ்வப்போது சென்று ஆள் நடமாட்டமில்லாத பகுதிகளுக்கு கருவுற்ற பெண்களை வரவழைத்து கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து தெரிவித்து வந்ததும் கருவை கலைப்பதற்கு திருப்பத்தூருக்கு அனுப்பி வைத்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினரை வரவழைத்த அதிகாரிகள் முருகேசன், இடைத்தரகர் லலிதா, முருகேசனுடன் வந்த நடராஜன், கார் ஓட்டுநர் சின்ராஜ் ஆகிய 4 பேரையும் ஒப்படைத்தனர். அவர்களிடமிருந்து ஸ்கேன் இயந்திரம், சொகுசு கார், இருசக்கர வாகனம், பணம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். தற்போது கைதாகியுள்ள முருகேசன் இதே குற்றத்திற்காக சில மாதங்களுக்கு முன்பு கைதாகி பிணையில் வெளிவந்துள்ளார். அப்போது நீதிமன்றத்தில் இனிமேல் இதுபோன்று செய்ய மாட்டேன் என எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் கொடுத்துவிட்டு வந்த நிலையில் தற்போது மீண்டும் அதே குற்றச் செயலில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக சிசுவின் பாலினத்தை கண்டறிதல், கருக்கலைப்பு செய்தல் உள்ளிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் இதுபோன்ற நபர்களை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு பரிந்துரைத்துள்ளதாக ஊரக நலப்பணிகள் துறை இணை இயக்குநர் மருத்துவர் சாந்தி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விவேகானந்தன்.